Hi, hello, welcome to our Kavi's Pharmatopic channel. Today we are going to discuss about powder classification. In powder classification, bulk powders for external use and bulk powders for internal use. Okay, these questions may be asked in 5 marks or 10 marks. So concentrate on this topic. So let's go to the topic. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பவுடர் டோசேஜ் ஃபார்மில் உள்ள பல்க் பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் அண்ட் பல்க் பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ். ஓகே, நம்ம இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி கவிஸ் ஃபார்மா டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு நோ அபவுட் பல்க் பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ். External bulk powders contain non-potent substance for external application. These powders are dispensed in glass, plastic, white mouth bottles and also in cardboard with a specific method of applications. Bulk powders for external used are the four types: dusting powders, snuff, douch powders, dental powders, last one insufflation. Okay, bulk powders அப்படினா என்ன? பல்க் பவுடர்ஸ்னா அதிகமான குவான்டிட்டி உள்ள பவுடர்ஸ் தான் நம்ம பல்க் பவுடர்னு சொல்கிறோம். அது எதுக்கு எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து எக்ஸ்டர்னல் பவுடராக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு நான் போட்டன்ட் சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் அ நாட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இட் இஸ் அ நான் போட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பவுடரை வந்து எது இதில் டிஸ்பென்ஸ் பண்ணலாம், லைக் கிளாஸ் பிளாஸ்டிக் ஒயிட் மவுத் பாட்டில்ஸ் அந்த இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு பல்க் பவுடர்ஸ், அதிகமான குவான்டிட்டி இருக்கிறதுனால டிஸ்பென்ஸ் இன் கிளாஸ் பிளாஸ்டிக் ஒயிட் மவுத் பாட்டிலில் வந்து நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணலாம். என்னென்ன ஃபோர் டைப்ஸ்? டஸ்டிங் பவுடர்ஸ், ஸ்னஃப், டவுச் பவுடர்ஸ், டென்டல் பவுடர்ஸ் அண்ட் இன்சஃபுலேஷன். ஓகே, லெட்ஸ் சீ ஒன் பை ஒன். ஃப்ரம் எக்ஸ்டர்னல் யூஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவுடரை தான் வந்துட்டு, எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு பண்ணக்கூடிய பவுடர் தான் வந்து எக்ஸ்டர்னல் பவுடர்னு சொல்கிறாங்க. ஓகே, பல்க் பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டஸ்டிங் பவுடர். டஸ்டிங் பவுடர்ஸ் தேர் யூஸ்ட் எக்ஸ்டர்னலி ஃபார் தி லோக்கல் அப்ளிகேஷன், நான் இன்டெண்டட் ஃபார் சிஸ்டமிக் ஆக்ஷன். தி டிசைர்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பவுடர்ஸ் இன்க்ளூட் ஹோமோஜினியட்டி, நான் இரிட்டபிலிட்டி, ஃப்ரீ ஃப்ளோ, குட் ஸ்ப்ரெட் எபிலிட்டி அண்ட் கவரிங் கெப்பபிலிட்டி, அப்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி, வெரி ஃபைன் ஸ்டேட் ஆஃப் சப்டிவிஷன் அண்ட் கெப்பாசிட்டி டு ப்ரொடெக்ட் தி ஸ்கின் அகேன்ஸ்ட் இரிட்டேஷன் காஸ்டு பை ஃப்ரிக்ஷன், மாய்ச்சர் ஆர் கெமிக்கல் இரிட்டன்ட். டஸ்டிங் பவுடர்ஸ் ஆர் யூஸ்வலி கண்டெயின் தி சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் ஜிங்க் ஆக்சைட், ஸ்டார்ச் அண்ட் போரிக் ஆசிட்ஸ் ஆர் நேச்சுரல் மினரல் சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் கயோலின் ஆர் டாக். ஓகே, டஸ்டிங் பவுடர் அப்படின்னா இதோட கேரக்டரிஸ்டிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஹோமோஜெனிசிட்டி அண்ட் ஆல்சோ இரிட்டபிலிட்டி வந்து இருக்காது, நான் இரிட்டபிலிட்டி அண்ட் ஆல்சோ ஃப்ரீ ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைன் ஸ்டேட் சப்டிவிஷனில் வந்து இருக்கும், ஒரு ஃபைன் பவுடரில் கிடைக்கும். தென் ஆல்சோ இது வந்து கெப்பாசிட்டி டு ப்ரொடக்ட் தி ஒரு இரிட்டேஷன் உள்ள இடத்துல வந்துட்டு அதை தாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் வந்து டஸ்டிங் பவுடரில் இருக்குது. ஓகே, ஸ்கின் அகேன்ஸ்ட் இரிட்டேஷன் காஸ்டு பை ஃப்ரிக்ஷன், மாய்ச்சர், கெமிக்கல் இரிட்டன்ஸ். ஓகே, இது டஸ்டிங் பவுடர் வந்து ஒரு இன்ஃபெக்டட் ஏரியாஸ் இல்லை ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைன் பார்ட்டிக்கல் சைஸில் தான் இருக்கும், ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் வந்து இந்த டஸ்டிங் பவுடர் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ டூ டைப். ஓகே, டஸ்டிங் பவுடர் வந்து ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் பண்ணுவாங்க, மெடிக்கல் டஸ்டிங் பவுடர் அண்ட் ஆல்சோ சர்ஜிக்கல் டஸ்டிங் பவுடர். ஓகே, மெடிக்கல் டஸ்டிங் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு, ஓகே, ஸ்கின்னுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின்னுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவுடர் தான் வந்துட்டு மெடிக்கல் பவுடர்னு சொல்கிறோம். சரி, அது வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அங்கே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது மெடிக்கல் பவுடர் வந்து நம்ம ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் சர்ஜிக்கல் பவுடர்ஸ் வந்து நம்ம எப்படி இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஊண்ட் இருக்கிற இடத்துல, ஒரு தீக்காயம் அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்துட்டு நம்ம வந்து சர்ஜிக்கல் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரை ஹீட் பண்ணி தான் வந்து இந்த பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெர்லைஸ் பண்ணணும், லைக் ஹாட் ஏர் ஓவன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பவுடரை வந்து ட்ரை ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சர்ஜிக்கல் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து டஸ்டிங் பவுடரோட மெடிக்கல் டஸ்டிங் பவுடர் அண்ட் சர்ஜிக்கல் பவுடர். அதுக்கப்புறம் இதோட என்னென்ன வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து டஸ்டிங் பவுடர் அப்படின்னு பார்க்கும்போது ஜிங்க் ஆக்சைடு, ஸ்டார்ச்சு, போரிக் ஆசிட் அண்ட் மினரல் சப்ஸ்டன்ஸ் லைக் கயோலின் டாக் இது எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்கும் இந்த டஸ்டிங் பவுடரில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லெட் சி ஸ்னஃப். தே ஆர் ஃபைன்லி டிவைடட் சாலிட் டோசேஜ் ஃபார்ம் ஆஃப் மெடிக்கமெண்ட்ஸ் டிஸ்பென்ஸ்ட் இன் ஃப்ளாட் மெட்டல் பாக்ஸஸ் வித் ஹிங்க்டு லெட். தீஸ் பவுடர்ஸ் ஆர் இன்ஹெல்ட் இன் டு நாஸ்டில் ஃபார் டீ கஞ்சஷன், ஆன்டிசெப்டிக்ஸ் அண்ட் ப்ராங்கோடைலேட்டர் ஆக்ஷன். ஓகே,
ஸ்னஃப் அப்படின்னா என்ன? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாஸ்டில் வழியாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய இன்ஹேல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்னஃப். ஓகே, இன்ஹேல்டு த்ரூ தி நாஸ்டில்ஸ். இது வந்து நாஸ்டில்ஸ் வழியாக எடுத்துக்கிறது தான் வந்துட்டு ஸ்னஃப்னு சொல்கிறாங்க, வியா தி இன்ஹேலேஷன். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மெட்டல் பாக்ஸஸில் வந்து லைக் மேலே வந்து ஹிங்க் லிட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்னஃப் அப்படின்னா, டீ கன்ஜஷன் அண்ட் ஆல்சோ ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆல்சோ ப்ராங்கோ டைலேட்டர். மூச்சோட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஸ்னஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் டோசேஜ் ஃபார்மில் தான் வந்து இது டோசேஜ் ஃபார்ம் வந்து ஸ்னஃப் வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் டவுச் பவுடர். தீஸ் பவுடர்ஸ் ஆர் இன்டென்ட் டு பி யூஸ்ட் அஸ் ஆன்டிசெப்டிக்ஸ் ஆர் கிளீனிங் ஏஜென்ட் ஃபார் தி பாடி கேவிட்டி, மோஸ்ட் காமன்லி ஃபார் வெஜினல் யூஸ், ஆல்தோ தே மே ஃபார்முலேட்டட் ஃபார் நாசில் ஓட்டிக் ஆர் ஆப்தால்மிக் யூஸ் ஆல்சோ. அஸ் டவுச் பவுடர் ஃபார்முலேஷன் ஆஃபன் இன்க்ளூட் ஆரோமேட்டிக் ஆயில், இட் பிகம் நெசசரி டு பாஸ் தெம் த்ரூ தி சீவ் நம்பர் 40 ஆர் சீவ் நம்பர் 60 டு எலிமினேட் தி அகோமலரேஷன் அண்ட் டு என்ஷுர் தி கம்ப்ளீட் மிக்சிங். தே கேன் பி டிஸ்பான்ஸ்ட் எதர் இன் வைட் மவுத் கிளாஸ் பாட்டில்ஸ் ஆர் இன் அ பவுடர் பாக்ஸ், பட் தி ஃபார்மர் ஆர் ப்ரிஃபர்ட் பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அஃபோர்டட் அகேன்ஸ்ட் ஏர் அண்ட் மாய்ஸ்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட், போரிக் ஆசிட், ஆயில் ஆஃப் லெமன் அண்ட் வாட்டர். ஓகே, தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டவுச். இப்போ வந்து இந்த பவுடர்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும், அதுக்கப்புறம் வெஜினல் பாடி கேவிட்டியில் உள்ள க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த டவுச் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, க்ளீனிங் ஏஜென்ட்டாக வந்து பாடி கேவிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் காமன்லி வந்து வெஜினல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் நாசில்னா மூக்குக்காகவும், தென் ஓட்டிக் மீன்ஸ் இயர்க்காகவும், தென் ஆப்தால்மிக் யூஸ் கண்ணுக்காகவும் வந்து இந்த அந்த க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக வந்து இந்த டவுச் பவுடர் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணி சீவ் நம்பர் 40 ஆர் 60 ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க எல்லா அக்னோலேஷனும் வந்து எலிமினேட் ஆயிரும், தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆயிரும். ஓகே, இதை வந்து நல்ல ஒரு டிஸ்பென்ஸ் ஒரு ஒயிட் மவுத் பாட்டிலில் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், போரிக் ஆசிட்ஸ், ஆயில் ஆஃப் லெமன், வாட்டர். இதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டவுச் பவுடர்ஸ். லெட்ஸ் சி நெக்ஸ்ட் ஒன், டென்டல் பவுடர்ஸ். டென்டல் பவுடர்ஸ், டென்டல் பவுடர்ஸ்னால் இதிலே இருக்குது டென்டரி ஃப்ரைசஸ். ஓகே, டென்டல் பவுடர்ஸ் ஆர் ரேர்லி ப்ரிஸ்கிரைப், ஹவவர் திஸ் கிளாஸ் ஆஃப் பவுடர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரம் தி காம்பவுண்டிங் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஒன், திஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் அ டைப் ஆஃப் டென்டரி ஃப்ரைஸ் மீண்டு ஃபார் கிளீனிங் தி டீத். அஸ் சச் டென்டல் பவுடர்ஸ் கண்டென்ட்ஸ் டிடர்ஜென்ட், அப்ரேசிவ், ஆன்டிசெப்டிக் அண்ட் கலரிங் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், இன்கார்பரேட் சூட்டபிள் பேஸ். ஓகே, இதில் என்னென்ன எக்ஸிபியன்ஸ் வந்து டென்டல் பவுடரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிடர்ஜென்ட், அப்ரேசிவ், ஆன்டிசெப்டிக்ஸ், கலரிங் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, டிடர்ஜென்ட்னா தெரியும், அது நுர வரதுக்குறதுக்காக நம்ம வந்து டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. சோப் அப்ரேசிவ் ஏஜென்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலிசிங்காகவும், அதுக்கப்புறம் அதில் இருக்க டீத்தில் இருக்க கிளீனிங்காகவும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு அப்ரேசிவ் ஏஜென்ட். மோஸ்ட்லி வந்து பாலிஷிங் அண்ட் கிளீனிங் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு அப்ரேசிவ் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. இது அப்ரேசிவ் ஏஜென்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கக்கூடாது, சரியா? அதிக அளவு கான்சன்ட்ரேஷன் அப்ரேசிவ் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல் வந்து டேமேஜ் ஆயிரும். இதுதான் வந்து அப்ரேசிவ் ஏஜென்ட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட், டிடர்ஜென்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சோப் அண்ட் அப்ரேசிவ் ஆக்ஷன் இஸ் ப்ரொவைடட் பை ஃபைனலி பவுடர் பியூமிஸ்டோன். எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆர் ஆடட் டு ப்ரொவைட் தி ஃப்ளேவர் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் டு தி மவுத் அஸ் வெல் அஸ் ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன்ஸ். ஓகே, எசென்ஷியல் ஆயில் வந்து எது ஃப்ளேவரிங்கோ ஃப்ரெஷ்னஸ் மவுத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸை வந்து கொடுக்கறதுக்காக எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ஆக்ஷனாகவும் வந்து இங்கே வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் பவுடர்ஸ் வந்து டீத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டென்டல் பவுடர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து டீத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. டிடர்ஜென்ட், சோப், அப்ரேசிவ் ஏஜென்ட்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸிபியண்ட்டாக வந்து அங்கே யூஸ் ஆகுது, அதாவது பாலிஷிங் அண்ட் கிளீனிங்க்கு. அதுக்கு பேர் தான் வந்துட்டு அப்ரேசிவ் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க, சரியா? இதுதான் வந்து டென்டல் பவுடர்ஸோட இன்ட்ரொடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சி அபவுட் தி இன்சஃபலேஷன். ஓகே, வாட் இஸ் இன்சஃபலேஷன்? இன்சஃபலேஷன் ஆர் தி கிளாஸ் ஆஃப் பவுடர்ஸ் மீண்ட் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் டு தி பாடி கேவிட்டி, எக்ஸாம்பிள் இயர், நோஸ், வெஜினா, எக்ஸெட்ரா. த பவுடர் ஹேஸ் டு எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் அண்ட் மஸ்ட் ஃபைண்ட் அண்ட் இன்டர் டு தி கேவிட்டி டீப் எனஃப் டு பிரிங் அபவுட் இட் ஆக்ஷன் அட் தி சைட். இட் இஸ் டெலிவர்ட் டு தி எஃபெக்டட் பாட் இன் அ ஸ்ட்ரீம் வித் த ஹெல்ப் ஆஃப் டிவைஸ் கால்ட் அண்ட் இன்சஃபலேட்டர் விச் ப்ளோஸ் ஆன் டு தி பவுடர் டு தி சைட். சம் ஆஃப் தி இன்சஃபலேஷன்ஸ் கண்டெயின் வலட்டைல் லிக்விட் இன்கிரீடியன்ஸ் விச் மே ரெக்வர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தி பவுடர். If these liquid ingredients are present in large quantity, the liquid portions may be
may have to be evaporated. Generally, evaporation is brought about slowly in a china dish which is heated on a water bath. The resultant product is repowdered and sifted through the sieve of a suitable size. Okay, in the powder வந்து கடைசியா நம்ம prepare பண்ணதுக்கு அப்புறம் சீவ்ல வந்து suitable size prepare பண்ணி நம்ம வந்து பவுடர் வந்து எடுத்துக்கணும். இன்சஃபிலேஷன் அப்படினா என்னன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி பாடி கேவிட்டிஸ். ஓகே, பாடி கேவிட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு இன்சஃபிலேஷன். ஓகே, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து பாடி கேவிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா இன்சஃபிலேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இயர் நோஸ், அதுக்கப்புறம் வந்து அதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்சஃபிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்குது, வித் ஹெல்ப் ஆஃப் டிவைஸ் கால்ட் அஸ் இன்சஃபிலேட்டர். ஓகே, இன்சஃபிலேட்டர் அப்பாரட்டஸை வந்து யூஸ் பண்ணி தான் இதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏரோசோல் வந்து ஏரோசோல் இன்ஹிலேட்டர்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் கூட அந்த பவுடரை யூஸ் பண்ணி கூட இன்ஹேல் பண்ணுவாங்க, தென் இன்சஃபிலேட் பண்ணுவாங்க. லைக் ஏரோசோல்ஸ் கண்டெய்னரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டோஸ் வந்து இதில் வந்து கொடுக்க முடியாது. சரியா, இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்போ சம் ஆஃப் த இன்சஃபிலேஷனில் வந்து என்னென்ன கண்டெய்ன் ஆயிருக்கும் அப்படின்னா வலட்டைல் லிக்விட் வந்து இன்கிரீடியண்ட்டாக இருக்கும். அது வந்து இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா பவுடர் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வலட்டைல் ஆயில் வந்து தேவைப்படும். திஸ் இஸ் தி இன்ட்ரடக்ஷன் அபவுட் தி இன்சஃபிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சி தி பல்க் பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ். பல்க் பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ். ஓகே, இன்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டை தான் வந்து நம்ம வந்து பல்க் பவுடர்னு சொல்கிறாங்க. சரியா, இன்டர்னலாக யூஸ் பண்ணுற பவுடருக்கு பேர் தான் வந்துட்டு இன்டர்னல் யூஸ். ஓகே, பல்க் பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ். பல்க் பவுடர்ஸ் கண்டெய்ன்ஸ் மெனி டோசஸ் இன் அ ஒயிட் மவுத் கண்டெய்னர், தென் சூட்டபிள் டு ரிமூவ் தி பவுடர் பை டீஸ்பூன். தி நான் பொட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் இன் பல்க் பவுடர்ஸ் ஃபார்ம் சச் அஸ் ஆன்டாசிட், லாக்ஸேட்டிவ், ஸ்பர்கேட்டிவ் எக்ஸெட்ரா. பார்த்துட்டீங்க அப்படின்னா பல்க் பவுடர்ஸ் வந்து நிறையா இருக்கும், ஸோ அதனால் வந்து ஒயிட் மவுத் கண்டெய்னரில் தான் வந்து யூஸ் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது வந்து ஈஸியாக வந்து டீஸ்பூன் மூலமா வந்து அதை நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நான் பொட்டன்ட் சப்ஸ்டன்ஸு. இந்த பல்க் பவுடரை யூஸ் பண்ணுவாங்க. சச்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டாசிட்க்கு, தென் அதுக்கப்புறம் லாக்ஸேட்டிவ், பர்கேட்டிவ், இந்த மாதிரி எல்லா அப்போ இதுக்குமே வந்துட்டு இந்த பல்க் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் ருபாப் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ருபாப் அப்படிங்கிறது வந்து ஒரு செடி, ஒரு செடியிலேருந்து அந்த வேர்லேருந்து எடுக்கக்கூடியதான் வந்துட்டு அந்த ருபாப் பவுடர். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்ஸேட்டிவ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்னலாக எடுத்துக்கிறதுனால இது வந்து இன்டர்னல் யூஸாக வந்து இருக்குது. சரியா, ருபாப் பவுடர் அண்ட் ஆல்சோ லைட் மெக்னீஷியம் கார்பனேட், ஹெவி மெக்னீஷியம் கார்பனேட், இது எல்லாமே வந்து ஒரு ஆன்டாசிட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. தென் ஜிஞ்சர் பவுடர் அண்ட் மேக்கப் பவுடர். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே, இட் இஸ் அ பல்க் பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ். இது ஆன்டாசிட், லாக்ஸேட்டிவ், பர்கேட்டிவ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தீஸ் அது இன்ட்ரொடக்ஷன் அபவுட் பல்க் பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் அண்ட் இன்டர்னல் யூஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கான் பட்டன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கவி சோமா டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.